Praise be to God and welcome to the online broadcast of the Fellowship India Church. தேவனுக்கு துதி உண்டாகட்டும் இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப் சர்ச்சுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். We are so glad that you could join us this morning. இந்த காலை வேளை உங்களோடு இணைவது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கிறது. Please do send the links of the of this service to your friends and family. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த லிங்க் அனுப்பி வைங்க. We believe it will be a great blessing for them as well. அது அவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக விளங்கும். On our YouTube channels you can always listen to all the previous messages as well. இதற்கு முன்பாக போதித்த விஷயங்களை நீங்க YouTubeல நீங்க பார்க்க இயலும். And do join us for powerful worship and word today. இன்றைக்கு ஒரு நல்ல ஆராதனைக்கு இந்த நேரத்தில் எல்லாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். Please remember today is communion Sunday. இன்றைக்கு ஒரு communion Sunday என்பதை நாம் நினைவு கூறுவோம். So get some bread and some juice. அதனால் நம்ம கொஞ்சம் bread juice எதனா எடுத்து வைத்துக் கொள்வோம். And make sure that today's service is a holy service. இன்றைக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஆராதனை என்பதை நாம் நினைவுகூருவோம். And I request that each and every one of you really enjoy and participate in today's worship. இந்த ஆராதனைக்குள்ளாகவும் துதிக்குள்ளாகவும் எல்லோரும் இணைந்து கொள்ளும்படியாக நாங்க கேட்டுக்கொள்கிறோம். So worship together with our blessed worship team today. இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை குழுவினருக்கு இணைந்து ஆராதனை. God bless you my brother my sister. நீங்க ஆசீர்வாதமாக விளங்குவீர்களாக என் சகோதரனே சகோதரியே. இந்த நேரத்தில் நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் மிகவும் நல்லவராக நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். கடந்த 6 மாதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் முடிந்து போனது. இப்பொழுது 7வது மாதத்துக்குள்ளாக இந்த வருடத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இதனால் வரை நம்முடைய தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தாரே, அதற்காக நாம் என்ன செலுத்த முடியும்? அவருக்கு நன்றி பலியை மாத்திரமே நாம் செலுத்த இயலும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஒரு உணர்தலோடு தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக நாம் வர கடவோம். எங்கெங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ, வீட்டுக்குள்ளாக கூடி வந்திருக்கிறவர்கள் ஒரு பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக, அப்பா என 6 மாதங்கள் ஆண்டவரே என கண்மணி போல பாதுகாத்தீர், எல்லா தேவைகளையும் சந்தித்தீர், எனக்காக யாவற்றையும் முன்பாகவே செய்து முடித்து எல்லாவற்றையும் நான் எடுத்துக்கொள்ளும்படியாக என்னை வழிநடத்தி வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுங்க. ஓ, இந்த 7வது மாதத்திற்குள்ளாகவும் தேவன் நம்மளை நிற்க செய்திருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துவோம். ஓ, ஒரு வாதையும் இதுநாள் வரை நம் கூடாரத்தை அணுகவில்லை, எந்த பொல்லாப்போ நம்ம வாழ்க்கையில நேரிடல, நம் குடும்பத்தையும் நம்மளை உற்றார் உறவினர்கள் நமக்கு தேவையான அனைத்தையும் தேவன் பாதுகாப்பாவே பார்த்து கொண்டார். இந்த வேளை நம்மளுடைய சிரசை உயர்த்தி, நம் உள்ளங்களை உயர்த்தி, நம் கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுத்து அவரிடம் இருந்து மாத்திரமே ஒத்தாசை வருகிறது என்று சொல்லி இந்த காலை வேளையில எண்ணிலடங்கா நன்மைகள் யாவற்றையும் செய்த தேவனே, உங்களை நான் தொழுது கொள்கிறேன் என்று இந்த பாடலை நம்ம பாடுவோம். நன்றியோடு துதி செய், நன்றியோடு பாடு பாட்டை, இந்த பாடலை பாடும்படியாக. இது மலையாளம் தெரிந்தவர்கள் மலையாளத்தில் பாடுங்க, தெலுங்குல தெரிந்தவர்கள் தெலுங்குல பாடுங்க. உங்களுக்கு என்ன மொழியில் தெரியுமோ இதை பாடி இந்த நேரத்தில் தேவனை துதிக்க கடவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகள்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன், எந்த இயேசு ராஜனே, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகள்காய் என்றும் அளிப்பவரே உமக்கே துதி.
சமூகம் எவ்வளவு இன்பமாக இருக்கிறது இந்த மூடப்பட்ட நிலையில இந்த லாக் டவுன் பீரியட்ல நம்ம வாழ்க்கையில் अनेक குகைகளை நம்ம பார்க்கிறோம் अनेक நெருப்புகள் நம்மளை சூழ்ந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் தலைகீழாக மாறி இருப்பதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் இந்த கால கட்டத்துல தேவனுடைய சமூகத்தில் अनेகர் நெருங்கி போகிற விஷயங்களும் இருக்கிறது இந்த கால கட்டத்துல अनेகர் விலகி போகிற விஷயங்களும் இருக்கிறது நாம் இந்த காலத்தில் எப்படியாக நாம் இருக்கிறோம் என்பதை ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த சிங்க கெபியில் இந்த தானியேலை போடும் பொழுது தானியேல் அந்த சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை ஏனா அவன் தேவனை பற்றி கொண்டிருந்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த அக்கினி சூளையில் போடும் பொழுது அவர்களை அந்த அக்கினி பட்சித்து போடவில்லை அவர்களுடைய முடி கூட பொசுங்கவில்லை அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் விசுவாசித்து இருந்தாங்க இந்த காலை வேளையில உங்களை நோக்கி நான் கேட்கிறது என்னவாக இருக்கிறதுனா நீங்கள் யார் மேல நம்பிக்கை வைத்திருக்கீங்க உங்க தேவன் மேல இந்த காலத்தில் நம்பிக்கை வைத்திருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களை உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார் சிங்க கெபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நான் நடந்தேன் பனி துளியாய் என்னை நினைத்தார் என் இந்த பாடல் எல்லோரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோமா ஓஹோ சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் என்னோடு அமர்ந்திருந்தார் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நினைத்தார் சிங்க கேபியில் நான் விழுந்தேன் அவர் சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன் பனி துளியாய் என்னை நனைத்தார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்க கேபியோ சூளை நெருப்போ
With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, நேர்த்தில் தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம கரங்களை உயர்த்தியோ நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பாடலை நம்ம பாடி அவரை தொழுது கொள்வோம். இந்த ஆங்கில பாடல், I come before you today, Lord, and there's just one thing that I want to say, that thank you, Lord. நான் ஒன்றே ஒன்றுதான் நான் சொல்ல வேண்டும், அது நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுங்க, நன்றி இயேசுவே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Oh, hallelujah. I come before you today, and that's the one thing that I want to say. Thank you, Lord. Thank you, Lord, for all you've given to me, for all the blessings that I cannot see. Thank you, Lord. Thank you, Lord. With a grateful heart, with a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I bless your name. Thank you, Lord. I just want to thank you. And gave me your
took my sickness and healed all my pain. Thank you, Lord. Thank you, Lord. Everyone! With a grateful heart, with a song of praise, with an outstretched arm, I bless your name. A song of praise with an outstretched arm, I'll bless your name. Thank you, Lord. I just want to thank you, Lord. Nandri Deva, Nandri Deva, Umakku Nandri. தேவனே, உம்முடைய சமூகத்துக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக எங்களை இழுத்து கொள்ளும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஓ, எங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இப்படி காணப்படுகிற சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது என்று ஆண்டவரே அறியாமல் ஆண்டவரை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் அப்பா, உங்களுடைய பாதத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உங்களை ஒருவரை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எனக்கு இலைப்பாறுதல் ஒன்று இருந்தால் அது உங்களிடம் மாத்திரமே ஆண்டவரே. உங்களையே நான் நோக்கி கூப்பிடுகிறேன். எனக்கு நீர் மறு உத்தரவு அளித்து என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி. என்னுடைய எதிர்காலம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலத்திற்கு தேவையை ஏற்கனவே நீர் செய்து முடித்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு உங்களுடைய பாதத்தின் அண்டை நான் வருகிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த நேரத்தில்? காலை வேளையில் உங்க கரங்கள் எல்லாம் உயர்ந்திருக்க, உங்க இருதயம் அவருடைய சமூகத்தில் முழுமையாக ஊற்றப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா. திரு பாதம் நம் வந்தே கிருபை நிறை இயேசுவே, தாமத அன்பை கண்டடைதே தேவ சமூகத்திலே. திருப்பாதம் திருப்பா
இருக்க எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வம் அவர். இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் அவர். சுவாசத்தை நம்முடைய நாசியில் ஊதி நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் அவர். அவரை நோக்கி இந்த நேரத்தில் ஆராதனை செலுத்தலாமா? Above all powers, above all kings, above all natures, above all created things, எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவரே. நமக்காக இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்து நமக்காக சிலுவையில் அவர் அவருடைய முழு சொட்டு இரத்தத்தையும் அவர் சிந்தினார். அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக, நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமக்கும்படியாக, ஓ இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக ஆசீர்வாதத்தை மீண்டுமாக பெற்றுக் கொடுக்க அவர் செய்த இந்த அன்பான ஒரு காரியத்திற்காக அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடி அவர் ஆராதனை செலுத்துவோமா? Above all powers, above all kings, above all natures and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and all the earth, there's no way to measure what you're worth. Crucified, lay behind the stone, you live to die, rejected and alone, like a rose trampled on the ground, you took the fall and thought of me.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the form wonderful God we have. நமக்கு இருக்கிற தேவன் எவ்வளவு அற்புதமானவர். He thinks about us. அவர் நம்மளை அவர் நோக்கி பார்க்கிறார், நம்மளை யோசிக்கிறார். And because of what he has done on the cross. அவர் சிலுவையில் என்ன செய்தாரோ அதன் நிமித்தம் we are free this day. இந்த நாள் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். I want you to get ready with your communion plate. உங்களுடைய அந்த பரிசுத்த பந்தியை ஆயத்தமாக செய்து வைத்துக்கொள்ளுங்க. And I want you to begin to read from the book of 1 Corinthians chapter 11 23 onwards. முதலாவது கொரிந்தியர் 11:23 இருந்து நாம் படிப்போம். And I'm just going to read this in English so that we'll all understand what was being said. ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன், இதில் என்ன சொன்னதோ நாம் பார்ப்போம். The Lord Jesus on the same night in which he was betrayed, he took bread. And when he had given thanks, he broke it and said, "Take, eat, this is my body which is broken for you. Do this in remembrance of me." In the same manner also he took the cup after supper, saying, "This cup is the new covenant in my blood. This do as often as you drink it in remembrance of me. For as often as you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death till he comes. Therefore, whoever eats this bread and drinks this cup of the Lord in an unworthy manner will be guilty of the body and the blood of the Lord. But let a man examine himself, and then let him eat of the bread and drink of the cup." My brother, if you will just share this with me, we are required to examine ourselves, church. நம்ம வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் சபையே. With this lockdown that you have been given. இப்பொழுது மூடப்பட்ட இந்த நிலையில இப்ப இருக்கிற தருணத்துல. How are you using your time? உங்களுடைய நேரத்தை எப்படி ஆக நீங்க பயன்படுத்துகிறீர்கள்? Because this is a great time for us to get ready for the Lord's work. ஏனா இந்த காலம்தான் தேவனுடைய வார்த்தையில இன்னும் ஆழமாக நாம் செல்ல வேண்டியதாக இருக்கு. If you make an excuse during this time of lockdown. இந்த மூடப்பட்ட நிலையில நாம் சாக்கு Then my brother, my sister, I urge you to look at your foundations. நீங்க நாங்கள நோக்கி நான் கேக்குற உங்களுடைய அஸ்திபாரத்தை கொஞ்சம் சரி பாருங்க. Look at the reasons as to why you say you love Jesus. எதற்காக நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்க என்பதை ஆராய்ந்து பாருங்க. So make sure you take some time today to be in the presence of the Lord.
Lord God Almighty. சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக உங்களை ஆயத்தம் செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க. And verse 29 onward says, for he who eats and drinks in an unworthy manner eats and drinks judgment to himself, not discerning the Lord's body. For this reason many are weak and sick among you, and many sleep. For if we would judge ourselves, we will not be judged. But when we are judged, we are chastened by the Lord, that we may not be condemned with this world. So my brother, my sister, I would urge you right now, this morning, to bow your hearts with me. இந்த நேரத்துல என் சகோதரனே, சகோதரியே, உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னோடு இணைந்து உங்க இருதயத்தை தாழ்த்திக் கொள்ளுங்க. And I would love for you to start looking at your life and judging your life. உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும்படியாக உங்க வாழ்க்கையை நீங்க இந்த நேரத்தில் அது எப்படியாக இருக்கிறது என்று நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. Because only you are responsible for your life, my friend. ஏனா உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க ஒருவர் மாத்திரமே பொறுப்பாக இருக்கிறீர்கள் என் நண்பர்களே. The night in which he was betrayed. காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் he took bread. அவர் அப்பத்தை எடுத்து he broke it. அதை பிட்டு and he said, this is my body, it is broken for you. இது என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிட்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். To say, do this in remembrance of me. அதற்கு பிறகாக இதை என்ன நினைவுகூரும்படி இதை செய்யுங்க என்று சொன்னார். So please take the bread and hold it in your hand, my friend. உங்க கரங்கள்ல அந்த அப்பத்தை எடுத்து உங்க கரங்கள்ல வைத்துக் கொள்ளுங்க. Just pass it on as well. And then he took the cup. அதற்கு பிறகாக பாத்திரத்தை எடுத்து and he blessed the cup. அந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து and he said, this cup is the new covenant in my blood. இந்த பாத்திரம் என்னுடைய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொன்னார். And again he said, அதற்கு பிறகாக do this in remembrance of me. என்னை நினைவுகூரும்படியாக இதை செய் என்று சொன்னார். And my friend, my brother, my sister who was hearing my voice. என் சகோதரனே, சகோதரியே, என்னுடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, please take the cup and hold it in your hand as well. உங்க கரங்கள்ல அந்த பாத்திரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. Because my brother, my sister, this is the time for us to get into prayer. என் சகோதரனே, சகோதரி, இந்த நேரம் நாம் ஜெபத்திற்குள்ளாக போக வேண்டிய ஒரு நேரம். As we bow our hearts down. நாம் இருதயத்தை தாழ்த்தும் பொழுது take thought of what you have been doing during this lockdown. இந்த மூடப்பட்ட நிலையில நீங்க என்ன செய்து கொண்டிருக்கீங்க என்று பாருங்க. How have you been utilizing your time? உங்களுடைய நேரத்தை எப்படியாக நீங்க செலவழித்துக் கொண்டிருக்கீங்க என்று பாருங்க. How have you been productive for the Lord? தேவனுக்காக எப்படியாக உற்பத்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? Because my friend, my brother, my sister, there is time in your hands. ஏனா என் சகோதரனே, சகோதரியே, உங்க கரங்கள் அந்த நேரம் இருக்கிறது. Take some time, my friend, today, right now. இந்த நேரத்தில் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளுங்க என் நண்பர்களே. And submit and resurrender your life to King Jesus. மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க, முழுமையாக கொடுங்க. And I want to remind you that his grace is upon you this morning. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுகூர விரும்புகிறேன், அவருடைய கிருபை உங்க மேல் இருக்கிறது. And his grace takes hold of you and keeps you and protects you. அந்த கிருபை உங்களை முழுமையாக அது மூடிக்கொண்டு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. And his mercies are so empowering in our life. நம் வாழ்க்கையில் அவருடைய இரக்கம் அதிகப்படியாக பலமாக இருக்கிறது. So let me just begin to pray. சிறிது நேரம் நாம் ஜெபிப்போமாக. And let's just pray for the communion table now, and I may lead you into some more prayer a little later. இந்த பரிசுத்த பந்தைக்காக நாம் ஜெபிப்போம், பிறகாக நாம் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். My Father, we come to your throne of grace. என் பிதாவே, உம்முடைய கிருபை சிங்காசனத்துக்கு நேராக வருகிறோம். Yes, Lord, we have come short of your glory. ஆமாண்டவரே, உம்முடைய மகிமையிலிருந்து நாங்கள் குறைவற்று காணப்படுகிறோம். We have committed sin, transgressions and iniquities. எங்க வாழ்க்கையில் பாவம் செய்திருக்கோம், மீறுதல் செய்திருக்கோம், அக்கிரமம் செய்திருக்கிறோம். And Lord Jesus, we are here at your throne room asking you to cleanse us. இப்பொழுது உம்முடைய சிங்காசனத்து உம்முடைய அறையில் நின்று எங்களை கழுவும்படியாக நாங்கள் கேட்கிறோம். And we thank you because you are a God who hears our prayer. நீங்க தேவன், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர், அதற்காக நன்றி. And help each and every one of us to utilize our time wisely. ஆண்டவரே, எங்களுடைய நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. And we thank you for giving us this opportunity again. இந்த நேரத்தை மீண்டுமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for washing us of our sins. எங்களுடைய பாவத்தை கழுவுனதற்காக உமக்கு நன்றி. Thank you for the finished work on the cross. ஆண்டவரே, சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for the victories that you've given each and every one of us. எங்க ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த இந்த வெற்றிக்காக நன்றி செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். As one body, ஒரே சரீரமாக, let us eat of the bread. அந்த அப்பத்தை புசிப்போம். And as one body, let us drink of the cup as well. ஒரே சரீரமாக இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். And if you have partaken in the communion table with me, என்னோடு இணைந்து இந்த பரிசுத்த பந்தியில் பங்கேற்றிருந்தீர்கள் என்றால், we are going to quickly begin to pray. நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். As a church, as leaders in the society, we need to begin to pray for our land of India. ஒரு சபையின் அங்கத்தினராகவும் இந்த ஒரு தலைவர்களாகவும் இருப்பதனால் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. Because we are going through such a difficult time. ஏனா நம்ம வாழ்க்கையில் கடினமான ஒரு பாதைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம். There are so many of us in our church itself who are suffering. நம்முடைய சபையிலே अनेक நபர்கள் அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். And there are so many thousands and millions of people in India who are going through very difficult times. இந்திய தேசத்திற்குள்ளாக अनेक மக்கள்கள் ஒரு கடினமான பாதைக்குள்ளாக
எங்கே கதவுகள் இல்லையோ அங்க
கதவுகளை திறக்கிற தேவனே அதற்காக நன்றி. We bless your name father. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். For what you're doing in our lives. எங்க வாழ்க்கையில் செய்கிற காரியங்களுக்காக நன்றி அப்பா. In Jesus name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. Amen and amen and amen. Amen amen amen. Thank you worship team. Thank you guys. Great job today. ஆராதனை குழுவினரே உமக்கு நன்றி. And it's good to be with you this morning. இந்த காலை வேளை உங்களோடு இருப்பதனால மகிழ்கிறேன். God is an amazing God. தேவன் மிகவும் நல்ல தேவன். When my brother Amedi was leading the worship today. இன்றைக்கு அமைதி அவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார். Now I had no idea what songs he was going to sing. அவர் என்ன பாடல் பாட போறார்னு எனக்கு தெரியாது. And I had no idea what he was going to say. I had no idea what you were going to say. அவர் என்ன சொல்ல போறார்னு எனக்கு தெரியாது. But what he was saying was part of my message today. ஆனா என்ன சொல்கிறாரோ அது நான் இன்னைக்கு கொடுக்கிற செய்திக்கு ஒத்து போயிருக்கிறது. Because we are all one spirit in God. ஏனா ஒரே சரீரமாக ஆவியில் இணைந்திருக்கிறோம். And there is a victory in each and every one of us. நம் ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு வெற்றி உண்டாவதாக. So look at your spouse. உங்களுடைய துணையை பாருங்க. This is the beginning of a new month. இது இந்த மாதத்தின் புதிய ஒரு வாரம். Bless your spouse. உங்களுடைய துணையை ஆசீர்வதிங்க. Speak health, speak healing upon your spouse. உங்களுடைய துணையின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை பேசுங்க, ஒரு ஜீவனை பேசுங்க. Together as husband and wife, hold hands and bless your children as well. நீங்க கணவன் மனைவியாக இணைந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. Because in the beginning of the month my friend. ஏனா மாதத்தின் துவக்கம் இது. You need to take authority over this month. இந்த மாதத்துக்குள்ளாக ஒரு அதிகாரத்தை நீங்க எடுக்க வேண்டும். You have to declare into the month the victory of the Lord Jesus. நீங்க இந்த மாதத்துக்குள்ளாக தேவனுடைய வெற்றியை அறிக்கை செய்ய வேண்டும். And when you declare that victory. அந்த வெற்றியை நீங்க பேசும் பொழுது the peace that passeth all understanding will remain in your house. எல்லாவற்றையும் புரிந்துகொள்ளத்தக்கதான சமாதானம் உங்க வீட்டுக்குள்ளாக தங்கி இருக்கும். So don't be shy to do what I'm asking you to do. நான் சொல்கிறதை செய்வதற்கு வெக்கப்படாதீங்க. Because when I ask you to do something friend do it and it is going to turn out to be a great blessing in your life. ஏன்னா நான் சொல்கிறதை நீங்க செய்யும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதமாக மாறும் அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். Because his mercies are always in our lives. ஏனென்றால் அவருடைய இரக்கம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையின் மேல் தங்கி இருக்கிறது. Now let me get into the word. நான் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்கிறேன். And I have a powerful word for you this morning. இந்த காலை வேளை உங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. But I want you to understand something here. இந்த இடத்தில் ஒன்று நீங்க புரிந்துகொள்ள வேண்டும். As we go into a new month. புதிய மாதத்துக்குள்ளாக நான் போயிருக்கும் போது I hope you realize we have finished 6 months of 2020. நான் சொல்றேன் இந்த 2020ல 6 மாதங்கள் முடிந்து போனது. And out of the 6 months 3 of them have been in lockdown. இந்த 6 மாதத்துக்குள்ளாக 3 மாதம் நம்ம லாக்டவுன்க்குள்ளாக இருந்துருக்கோம். Therefore I want to encourage you to keep your heads up high. அதனால் நான் உங்களை இந்த நேரத்து உற்சாகப்படுத்துறேன் உங்க தலையை நிமிர்த்தி கொள்ளுங்க. And make sure you kindle your heart because there is faith brewing inside. நீங்க உங்க இதயத்தையும் காத்து கொள்ளுங்க ஏனா ஒரு வெற்றி உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்னவென்றால் துன்ப நேரத்தில் உங்களுக்கு prosperity ஒரு செழிப்பு உண்டாகிறது. Said one more time. துன்ப நேரத்தில் ஒரு செழிப்பு. Now they both go hand in hand. இது இரண்டும் ஒன்று ஒன்றாக இணைந்து தான் போகும். Adversity and prosperity have to go hand in hand. துன்பமும் கஷ்டமும் அந்த துன்பமும் செழிப்பும் ஒன்று சேர்ந்து தான் போகும். Only when there is an adversity will you see the prosperity. துன்பம் இருக்கும் பொழுது தான் அங்க ஒரு செழிப்பு பார்க்கப்படுகிறது. And all over the Bible you see men and women of God. வேதத்துல अनेक நபர்களை நீங்க பார்க்கும் பொழுது fighting great battles. அவர்கள் கடினமான யுத்தங்களை சந்திக்கிறார்கள். Those battles seem impossible to win. அந்த யுத்தங்கள் அதை ஜெயிப்பதற்கு கடினமான ஒரு விஷயம். But somehow they hold on and the power of God is seen in their lives. ஆனால் அவர்கள் எப்படியோ அதில் நிலை நின்று தேவனுடைய வல்லமையினால் வெற்றி பெறுகிறார்கள். And we see God giving them the victory. தேவன் அவர்களுக்கு வெற்றி தருவதை நாம் பார்க்கிறோம். Now each and every one of you who are listening to me this morning. இந்த காலையில நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் you have seen these same situations in your life. உங்க வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. And you may be going through a situation right now. இப்பொழுதும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக போய் கொண்டிருக்கீங்க. But I want to talk to you about something absolutely powerful today. ஆனா இன்றைக்கு நான் பேச போகிறது வல்லமையான ஒரு வார்த்தை. It is about adversity and about prosperity. அது ஒரு துன்பமும் ஒரு செழிப்பும் பேச போகிறது. I want you to understand that it is in the middle of adversity that you will find prosperity. துன்பத்தின் மத்தியில தான் நீங்க அந்த செழிப்பை காண இயலும். The problem is many of us do not want to go through adversity. ஆனா अनेகருக்கு துன்பத்தின்
சத்தியில் போக விருப்பம் இல்ல. We always want the peace that passes all understanding in our homes. ஆனா நம்ம வீட்டுக்குள்ளாக எப்பொழுதும் எல்லாவற்றையும் புரிந்துகொள்ளத்தக்கதான சமாதானத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறோம். But God has designed each and every one of us to go through some kind of an adversity. ஆனால் இந்த தேவன் நம் யாவரும் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்து நேராக போகும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். And these adversities come towards us at certain periodic times in our lives. அந்த துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றவாறு அது வந்து அடைகிறது. Now these adversities strengthen each and every one of us. இந்த துன்பங்கள் நம் யாவரையும் பலப்படுத்துகிறது. Now you have to understand that when an adversity comes towards you, நாம் புரிந்துகொள்ள வேண்டும், ஒரு துன்பம் நம்மை நோக்கி வரும்பொழுது, you need to learn to destroy it right away. நீங்க அதை அழிப்பதற்கு உடனே நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். And when you learn to destroy it right away, அது உடனே நீங்க அழிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது, you begin to grow spiritually and financially as well. நீங்க ஆவிக்குரிய விதமாகவும் பொருளாதார விதமாகவும் வளர தொடங்குவீர்கள். The secret to overcoming an adversity is this. எப்படியாக இந்த துன்பத்தை நாம் ஜெயிப்பது என்றால் இதுதான் இதுடைய ரகசியம். The first time the adversity comes to you, முதலாவது முறை அந்த துன்பம் உங்களை நோக்கி வரும் பொழுது, you must overcome and destroy it. நீங்க அதை மேற்கொண்டு அதை அழித்து போட வேண்டும். And you must destroy it completely. அதை முழுமையாக அழித்து போட வேண்டும். Otherwise it will keep coming after you over and over again. இல்லை என்றால் அது தொடர்ந்து உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். And each time it comes against you, it will be stronger than before. ஒவ்வொரு முறையும் அது உங்களை தேடி வரும் பொழுது அது முந்தினதை காட்டிலும் பலனாக வருகிறது. You may be asking me, why does God give us these issues? எதற்காக தேவன் எனக்கு இதை தருகிறார் என்று நாம் கேள்வி கேட்கலாம். God gives you these so that he makes you stronger through these adversities. தேவன் ஏன் இதை தருகிறார் என்றால் இந்த துன்பத்தின் மத்தியில நாம் பலனடைவதற்காக மட்டுமே. But he does not give you large problems initially. ஆனால் முதலாவது அவர் பெரிய துன்பங்களை அவர் தருவதில்லை. He gives you small 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 problems. சின்ன சின்ன துன்பங்களை முதலாவது அவர் தருகிறார். And he lets you deal with these small problems. அந்த சின்ன துன்பங்கள்ல எப்படியாக நாம் செயல்படுகிறோம் என்று பார்க்கிறார். When you are faithful to destroy the small ones, he allows the big ones to come your way. நீங்க நம்பிக்கையோடு உண்மையோடு அந்த துன்பங்களை நீங்க அதை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெரிதான ஒரு செழிப்புக்கு நேராகும். In David's life, first the lion. ஆமா, தாவீதின் வாழ்க்கையில் முதலாவது சிங்கம், then the bear, அதுக்கு அப்புறம் கரடி, then Goliath, அதுக்கு அப்புறம் கோலியாத். And many of us forgotten there was King Saul after that as well. அதற்கு பிறகாக சவுல் ராஜாவும் இருந்தார், அதை மறந்து போயிரோம். No, what happens is with every adversity, David began to walk in prosperity. அந்த ஒவ்வொரு துன்பத்திலும் தாவீது செழிப்புக்கு நேராக தான் போய் கொண்டிருக்கிறார். But many people are happy just killing the lion. ஆனா அநேகரே சிங்கத்தை மாத்த கொண்டுட்டா சந்தோஷமா இருக்காங்க. And they keep talking about it for the next 20 years. அடுத்த 20 வருஷம் நான் சிங்கத்தை கொண்டுட்டேன்னு நல்லா பேசிக்கொண்டிருப்போம். Where is the bear? Where is Goliath? Where is King Saul? எங்க அந்த கரடி? எங்க அந்த கோலியாத்? எங்க சவுல் ராஜா? Because all of these are destined to come towards you. ஏனா இது எல்லாம் உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கிறது. Because when they come towards you, அது உங்க பட்சமாக வரும் பொழுது, and if you can overcome them, நீங்க அதை மேற்கொள்ளும் பொழுது, God will take you from one level of victory to another level of prosperity and so on. ஒரு படியான வெற்றியிலிருந்து அடுத்த படியான வெற்றி, அடுத்த படியான வெற்றி அப்படியே மேலாக கூட்டி செல்வார். But the Christians are troubled by even the smallest of problems. ஆனா கிறிஸ்தவர்கள் சிறிய பிரச்சனையில ரொம்ப குழம்பி போய் அதே அமர்ந்து போயிடுறாங்க. Listen to me well. ஆனால் நாம் இந்த நேரத்து கூர்ந்து கவனிங்க. If you are emotionally shaken at the smallest of problems, சிறிய பிரச்சனையிலே நாம் உணர்ச்சிபூர்வமாக கலங்கி போய் விட்டோம் என்றால், then you got to understand that God is setting you up for something bigger. அந்த இடத்துல நீங்க புரிந்துகொள்ள வேண்டும், தேவன் இன்னும் பெரிதான ஒரு விஷயத்திற்காக நம்மளை ஆயத்தம் செய்கிறார். If you can understand that God is setting you for something bigger, தேவன் பெரிதான விஷயத்திற்காக உங்களை ஆயத்தம் செய்கிறார் என்று புரிந்துகொண்டீர்கள் என்றால், no matter what the problem is, you will be able to confidently say, greater is he that is in me in the Lord than you can say, greater is he that is in me than he that is in the world. இந்த உங்களுக்கு அதை நீங்க புரிந்துகொண்டீர்கள் என்றால், அந்த பிரச்சனையை நீங்க மேற்கொண்டீர்கள் என்றால், அதை நீங்க சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் எனக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர் என்று. But you got to understand the Lord is preparing you for something bigger. ஆனா நீங்க புரிந்துகொள்ள வேண்டும், தேவன் ஏதோ பெரிய விஷயங்களுக்காக உங்களை ஆயத்தம் செய்கிறார் என்று. If you're shaken by the small things, நீங்க சிறிய விஷயத்திலேயே அசைக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால், you cannot say that my confidence is in my God. நீங்க சொல்ல முடியாது, என்னுடைய நம்பிக்கை இந்த தேவனிடம் இருக்கிறது என்று. You got to understand the Lord is taking you to a larger place. நீங்க அந்த பெரிதான இடத்துக்கு தேவன் எடுத்து செல்வதை நீங்க புரிந்துகொள்ள முடியாது. That is the time you'll be able to say with God,
confidence, my God has made me more than a conqueror. அதனால தான் நீங்க அந்த துன்பத்தின் நேரத்துல என்னுடைய தேவன் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வைக்கிற தேவன் என்னை பலப்படுத்துகிற தேவன் என்று சொல்ல முடியும். If David did not kill Goliath the time that he was destined to kill Goliath, then Goliath would have been a thorn in his side. அவன் கோலியாத் தாவீது கோலியாத்தை அவன் முறியடிக்க வேண்டிய அந்த நேரத்துல தேவன் வைத்திருந்த நேரத்துல அவன் முறியடிக்காமல் போயிருந்தால் அந்த இடத்துல அவன் மடிந்து போயிருப்பான். அவர் ஒரு முள்ளா மாறி இருப்பார். அவர் ஒரு முள்ளா மாறி இருப்பார். See, there is a destined time for a victory over every issue in your life. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அது நியமிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. And you've got to be in the right place at the right time to destroy your Goliath. நீங்க சரியான இடத்தில் சரியான நேரத்துல உங்களுக்காக நியமிக்கப்பட்ட இடத்தில் நின்று நீங்க அந்த கோலியாத்தை முறியடிக்க வேண்டும். Because when the Lord begins to prepare you and mold you and shape you, ஏனென்றால் இந்த தேவன் உங்களை ஆயத்தம் செய்து உங்களை வணைந்து உருவாக்கும் பொழுது, He's not doing this to make you look nice. உங்க அழகாக இருக்கணும்னு பார்க்கிறதுக்காக செய்வதல்ல. He's doing this to make you a warrior. நீங்க ஒரு யுத்த வீரனாக மாறுவதற்காக அதை செய்கிறார். Our God is a man of war is what the book of Exodus 15 says. யாத்திராகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் ஒரு யுத்த ஒரு வீரனான ஒரு ஆள். And we are his children. நாம் அவருடைய பிள்ளைகள். That makes us warriors, friend. அதனால் நம்மளை ஒரு யுத்த வீரர்களாக வைத்திருக்கிறார். But the problem with the Christians is we try to hide. ஆனா கிறிஸ்தவர்கள் நாம் என்ற ஒளிந்து போகிறோம். We don't want to deal with the problems at hand. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கே ஆழத்துக்குள்ளாக போக விரும்ப மாட்டோம். We spend more time complaining about God to our family, to our husbands and wives and to our friends. நம்மளுடைய பிள்ளைகள், நம்ம உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட தேவனை பார்த்து குறை சொல்லிக் கொண்டிருப்போம். Instead of doing something about that problem. அந்த பிரச்சனை குறித்து ஏதாவது ஒன்று செய்வதை விட்டுவிட்டு இதை செய்து கொண்டிருப்போம். Now the children of Israel were extremely good at this as well. இப்போ இஸ்ரவேல் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோ இதல நல்லாவே செய்வாங்க. The children of Israel, they were chosen, they were blessed of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அவர்கள் பார்க்க அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Now they are facing the Philistines. இப்பொழுது பெலிஸ்தியர்களை அவர்கள் எதிர்நோக்கி போகிறாங்க. And the Philistines had a great champion. அந்த பெலிஸ்தியர்கள் அவர்கள் நல்ல ஒரு தேர்ச்சி அடைந்தவர்கள். அவர்கள் பட்சமாக கோலியாத் இருக்கிறார். Now now there's a beauty here. இந்த இடத்துல ஒரு அழகு இருக்கு. Goliath is working two shifts. கோலியாத் ரெண்டு ஷிஃப்ட் வேலை செய்யறாரு. He was working morning shift, evening shift. காலையில ஷிஃப்ட் வேலை செய்யறாரு, சாயங்கால ஷிஃப்ட் வேலை செய்யறாரு. Even in lockdown he was working morning shift, evening shift. அவர் லாக் டவுன்லயும் அவர் வேலை செஞ்சிட்டு தான் இருக்காரு. So he'd wake up in the morning. அவர் காலையில எழுந்திருப்பாரு. He'd have a great breakfast. அவர் நல்ல ஒரு காலை உணவு அருந்து விட்டு, He would put on his armor. அவருடைய சர்வாங்க வர்க்கத்தை தரித்து கொண்டு, And he'd walk towards the Israelites camp. இஸ்ரவேலுடைய அந்த கூடாரத்து பக்கம் போயிடு. And he would challenge all of them. அவங்க எல்லார்கிட்டயும் சவாலிஞ்சு போவாரு. So he would challenge them and he would go back. அவர் போயிட்டு அவங்க எல்லாரும் சவாலிஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி போய்டுவார். Morning shift class over. காலையில ஷிஃப்ட் முடிஞ்சு போச்சு. Now he'd get up in the evening. அப்புறம் சாயங்காலமா எந்திரிப்பாரு. And he'd do the same thing. அதே போல காரியங்களை செய்துட்டு, He'd go to stand in front of the Israelite camp. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கூடாரத்து பக்கம் போய்ட்டு, And he would challenge them. அவர்களை சவாலிஞ்ச் பண்ணுவாரு. Now for 40 days. 40 நாள். Two times a day. ஒவ்வொரு நாளும் இரண்டு ஷிஃப்ட்ல, He was going on doing this over and over and over and over again. இதையே தொடர்ந்து செய்து கொண்டு Now what do you think will happen to the children of Israel? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நடந்துருக்கும்னு நினைக்கிறீங்க? They are hearing the wrong things. அவங்க தவறான விஷயங்களை தான் கேட்டுக்கொண்டிருக்காங்க. What do you think will be happening to the Philistines? பெலிஸ்தியர்களுக்கு எப்படியாக இருக்குது? They are getting more and more confident. அவங்க இன்னும் நம்பிக்கையாக மாறி கொண்டிருக்காங்க. But I want to show you something very powerful here. இங்க ஒரு வல்லமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Turn with me to the book of 1 Samuel chapter 17. முதலாவது சாமுவேல் 17வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்க. And in the Tamil version it's beautiful. தமிழ்ல ரொம்ப அழகாக So we're going to hear the Tamil version of 1 Samuel 17 1 and 2 and then I will read it in English. முதலாவது சாமுவேல் 17:1 நம்ம தமிழில் படித்ததுக்கு பிறகாக ஆங்கிலத்தில் கேட்போம். பெலிஸ்தியர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சேரக்கோவிலே ஒருமித்து கூடி நடுவே இருக்கிற எபேஸ்தேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தருக்கு அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேல் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. Amen. All right. Thank you. Let me read this in English. ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். 1 Samuel chapter 17 and verse 1 says,
முதலாவது சாமுவேல் 17:1 சொல்கிறது. And I want you to pay attention to the words to the names of the places I'm going to be reading. நான் இப்போ சொல்லுகிற அந்த இடத்தின் அந்த பெயர்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. Now the Philistines gathered their armies together to battle and were gathered in Socho. All right? Say Socho with me. Seraco endru solunga enaga tamil la seraco okay it's in english is soho seraco yeah soho soho angilathil soho whatever okay which belongs to judah adu yuda kuriyadu now they encamped between soho and azekah in Ephes Damin, okay? And Saul and his men of Israel were gathered together and they encamped in the valley of Elah and they drew up in battle array against the Philistines. The Philistines stood on a mountain on one side and Israel stood on the mountain on the other side with a valley between them. All right. Now this is very very interesting here. இது மிக சுவாரஸ்யமான ஒரு விஷயம். Every time you see some names in the Bible, வேதத்துல சில வார்த்தைகளை நீங்க பாக்கும்போது, even if you cannot pronounce it, நீங்க அதை சொல்ல கூட முடியாத அளவுக்கு அந்த வார்த்தை இருக்குது. If you can't pronounce it, still go and study the name and the meaning of that name. அது உங்களுக்கு அது உச்சரிக்க கூட முடியாது. ஆனாலும் அதை படிச்சிட்டு அதுடைய அர்த்தத்தை நீங்க போய் பாருங்க. So the word Socho, Seraco என்று சொன்னால், Socho, okay? You don't have to spell it. Okay. Socho means a thorn. சரேக்கோ அப்படினு சொன்னா அது ஒரு முள் Now every time there's a thorn yeah ஒவ்வொரு முறையும் ஒரு முள் இருக்கும் பொழுது The work of a thorn is to begin to hurt you if you get too close to it அந்த முள் வந்து எப்படினா அது பச்சமாக நீங்க போகும் பொழுது அது உங்களுக்கு குத்த செய்யும் Now this word is not mentioned in the Tamil Bible தமிழ் வேதத்துல அது சொல்லப்படவில்லை But it says dug over it's குழிச்சு right is that what it says the word is ezek அது வந்து எசிகா என்று சொல்லப்பட்டிருக்கு okay now the eseka means completely dug over eseka என்ற ஒரு பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது பள்ளத்தாக்கு right so everything is dug over in this place அந்த இடத்துல எல்லாமே ஒரு பள்ளத்தாக்கு போல பள்ளம் எடுத்து இருக்கு so now you have to understand this my friend இப்போ இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் begin to pay attention to me நல்லா கூர்ந்து கவனிங்க now the children of israel in a very very peculiar place இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்காங்க they are between a thorn and a place that was completely dug over அதாவது ஒரு முள் இருக்கிற இடமோ முழுமையாக அது ஒரு பள்ளத்தாக்கா இருக்கிற இடத்துல இருக்காங்க அவர்கள் முன்னேறி செல்ல முடியவில்லை because there are thorns there which is the philistines ஏனா அங்க முள் இருக்குது அதுதான் பெலிஸ்தியர்கள் they cannot go to the side because it's fully dug up அவங்க இன்னொரு புறம் போக முடியாது ஏனா அது ஒரு பள்ளத்தாக்கு you cannot go back to your city because if you go back the philistines will attack you ஏனி அவங்க திரும்பியும் போக முடியாது அப்படி போனாங்கனா பெலிஸ்தியர்கள் அவங்க தாக்கிடுவாங்க and if you go to the other side it's a valley இன்னொரு புறம் போனாலும் அது ஒரு பள்ளத்தாக்கா இருக்கு absolutely stuck adu and edathil mulumiyaga avanga maati kondirukkaranga like that right now nam yavarum appadi patta sunnada irukkom we don't know which direction to go to endha pakkamaga povadhu endru theriyavillai we are completely and absolutely stuck namba mulumiyaga maati kondirukkom tamil la sonna brother eppadi na indha lockdown la vande velaga koopta velaga porathukku aasa illa ena vela seiyanum okay veetla ukkanda romba jaasthiyana vela correct ah and something else pudhu oru vela try panna vela kadaikadhu right Yes. So everybody like you are just like the children of Israel now stuck in this lockdown. இப்ப இந்த லாக்டவுன் இந்த பீரியட்ல ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை போல மாட்டி கொண்டிருக்கிறோம். We are stuck we have no way to go to. எந்த வழியில போறதுனே தெரியல அந்த மாதிரி இருக்குறோம். And on top of this இதற்கு மேலாக there is a sound which is being heard. ஒரு குரல் நமக்கு கேட்கிறது. Last week I told you about hearing the right things. நான் கடந்த வாரம் சொன்ன சரியான விஷயங்களை கேட்பது. But for 40 days and 40 nights 40 இரவு you have Goliath coming and shouting and speaking to the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேலாக கோலியாத் வந்து பேசிக்கொண்டிருக்கிறான். And he was telling them how useless they were. அவர்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். And you got to understand that when you hear the wrong things over and over again you become weak. நீங்க இந்த மாதிரி தவறான ஒரு உச்சரிப்பை ஒரு வார்த்தையை உங்க மேல பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க பலவீனமாக மாறி போகிறீர்கள். If you are hearing wrong things my friend you need to learn to listen to the right things. நீங்க தவறான விஷயங்களை கேட்கும் பொழுது நீங்க சரியான விஷயங்களை அவர்களுடைய விசுவாசம் செயல்படுத்தும் தவறான ஒரு விசுவாசம் செயல்படுகிறது
what you're listening to. அதனால் நீங்க எதை கேட்கிறீங்களோ அது குறித்து உங்களுக்கு கவனமாக இருக்கணும். You got to pay attention to what your children are listening to. உங்க பிள்ளைகள் எதை கேட்டுக்கொண்டிருக்காங்க என்பதை நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். Because it is so important what your children and what you put into your heart. ஏனென்றால் உங்க பிள்ளைகளுக்கு இதயத்துக்குள்ளாக என்ன போடப்படுகிறது என்பதை நீங்க பார்க்க வேண்டும். Just a simple example here. சுலபமான ஒரு ஒரு இது சொல்றேன். During the lockdown tension will go up between husband and wife. இந்த லாக்டவுன் இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள்ளாக ஒரு டென்ஷன் உண்டாகும். So when the tension will be like the India China conflict. இப்போ எப்படி இருக்கும்னா இந்தியா சைனாக்கு நடக்கிற அந்த சண்டைய போல இருக்கும். When this kind of conflict happens. இப்படிப்பட்ட சண்டை உருவாகும் பொழுது. Don't fight in front of your children. உங்க பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டையிடாதீர்கள். Take it to your bedroom. உங்களுடைய பெட்ரூம் குள்ள போய்டுங்க. Get on your knees and begin to pray. You will come out with a solution. நீங்க முழங்காலிட்டு ஜெபம் செய்ங்க. நீங்க அங்க ஒரு பதிலை பெற்றுக்கொண்டு வருவீங்க. Some of you are already shouting at me. இப்போ ஏற்கனவே என்னை பார்த்து கத்தி கொண்டிருக்கீங்க. Let's read verses 10 and 11 in the same chapter. அதே பகுதியில் 10 11 நாம பார்ப்போம். Come on my sister, quickly read. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருவான். Okay. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். Verses 10 and 11 says, and the Philistine said, I defy the armies of Israel this day. Give me a man that we may fight together. When Saul and all Israel heard these words of the Philistines, they were dismayed and greatly afraid. Now this is the situation in our lives, friend. நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. Day after day, lockdown, lockdown, lockdown. போக போக இன்னும் lockdown, lockdown, lockdown. The number of corona cases increasing, increasing, increasing. இந்த corona cases இன்னும் அதிகரித்து அதிகரித்து போய் கொண்டிருக்கிறது. Business going down, going down, going down. Business எல்லாம் கீழ போய் கொண்டிருக்கிறது. அநேக மரணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. You're hearing the wrong things. நாம் தவறான விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். I want to tell you that you need to start focusing to hear the sound of the abundance of rain. நீங்க இப்பொழுது எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்கிறதாக இருக்க வேண்டும். For the children of Israel and Goliath. இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்துக்கும் மத்தியில. It was a 40-day problem. 40 நாள் அங்க பிரச்சனை. But we are already cross 3 months so far. நாம இப்பொழுது எப்பவே 3 மாதங்கள் கடந்து வந்திருக்கோம். So that's why I'm telling you, hold your head up high. அதனால உங்களுடைய தலையை உயர்த்தி நில்லுங்க. Be strong in the Lord because God has something powerful for us. தேவனுக்குள்ளாக பலனாக நில்லுங்க. தேவன் வல்லமையாக இருக்கிறார். There is a prosperity in our adversity. நம்மளுடைய பிரச்சனையின் மத்தியில ஒரு செழிப்பு இருக்கிறது. My sister, please read verse 16. 16வது வசனத்தை படிப்போம். அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். All right, and the Philistine drew near and presented himself 40 days morning and evening, morning shift, evening shift. காலையில ஷிப்ட் சாயங்கால ஷிப்ட் காலையில மாலையும் வந்து நிற்பாங்க. And the more Goliath came and shouted at the children of Israel. எவ்வளவு அதிகமாக கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல கத்தி கொண்டிருந்தானோ. They were useless and that they were cowards. அது அவர்கள் அப்படியே விசுவாசித்து ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள் நான் பயந்தாங்க என்று விரும்பி கொண்டிருந்தாங்க. The devil is like a roaring lion around you. உங்களை சுற்றிலும் நீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்க, பிசாசு கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். All he can do is shout, 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 shout. அவன் என்ன செய்ய முடியும் என்றால் முழுமையாக செலவு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நல்லா கூர்ந்து கவனியுங்க. I want you to look at the place where God brought David to. இந்த இடத்தில் தாவீது கொண்டு வந்த அந்த இடத்தை நீங்க பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. And that place is called Isaac. அதுதான் ஈசாக் என்ற இடம். It is a place called it is Dagover. அந்த இடம் ஒரு தோண்டப்பட்ட ஒரு இடம். It is a place full of holes. அந்த இடத்தில் முழு பள்ளங்கள் இருக்கிறது. But this is a very very anointed place. ஆனா அந்த இடம் மிகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு இடம். It is a place where great victories were won. அந்த இடத்தில் பெரிதான வெற்றிகள் உண்டாகிற ஒரு இடம். It is a place where great
great miracles are happening. அந்த இடத்தில் பெரிதான ஒரு அற்புதங்கள் நடக்கிறது. This is the place that Joshua told the sun to stop if moving. அந்த இடத்தில் தான் யோசுவா சூரியனை பார்த்து நில் என்று சொன்ன இடம். It was the place where they got a great victory, my brother, my sister. அந்த இடத்தில் பெரிதான வெற்றிகள் பெற்ற ஒரு இடம் அது. Now the Lord God brings David to this place. இப்பொழுது தாவீது அந்த இடத்துக்கு வருகிறார். And the Lord, my friend, brings you to a place where you had a victory before. நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற இடத்துக்கு தேவன் அந்த இடத்துக்கு உங்களை அழைத்து செல்வார். Bring you to a place where somebody had a victory before. இல்ல ஏற்கனவே சிலர் வெற்றி பெற்ற இடத்துக்கு உங்களை அழைத்து செல்வாங்க. And he brings you there so that you can remember how that person got that victory. அந்த இடத்துல நீங்க நினைவு கூறுங்க தேவன் எப்படியாக அவங்களுக்கு வெற்றியை தந்தார் என்பது. That way you can encourage yourself in the Lord. அதனால் தேவனுக்குள்ளாக உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியும். My friend who's watching me now, you have won many victories standing in the same place you are listening to me now. இப்பொழுது நான் நண்பர்களே உங்களை நோக்கி பெற்றுக் வெற்றி பெற்ற அந்த இடத்திற்கு தேவன் உங்களை அழைத்து கொண்டு போய் நிறுத்துவார். And he does this so you can remember what he's done in your life. எதற்காக எடுத்துட்டு போறார்னா நீங்க அதை நினைவுகூரும்படியாக ஏற்கனவே வெற்றி பெற்றதை. Amen. When you stand on your home ground, நீங்க உங்களுடைய சொந்த அந்த இடத்தில் நிற்கும் பொழுது you will have your victory. உங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்கும். Because every support you need is there. ஏனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா அனுகிரகமும் அங்கதான் இருக்குது. That is why you need a place to sit and pray for your victory. அந்த இடத்துல தான் நீங்க அமர்ந்து ஜெபிக்கு ஜெபித்து உங்க வெற்றியை பெற்றுக் கொள்கிறவர் இடம். You know when there are matches, football matches or basketball matches. உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு football match இல்ல basketball match இருக்கிற இடத்துல. And wherever they are playing in their home ground. அவங்களுடைய சொந்த அந்த இடத்துல அவங்க விளையாடுகிறார்கள் என்றால் there is so much support for them and there is a sure victory for them. அங்க மிகமான அனுகிரகம் அவங்களுக்கு இருக்கும். அதனால உங்களுக்கு வெற்றி பெற மிக சுலபமாக இருக்கும். So that home ground may be your bedroom or your living room or your terrace. அந்த உங்களுடைய சொந்த அந்த இடம் வந்து உங்களுடைய வீடா பெட்ரூமா இருக்கலாம் இல்ல உங்க மாடியாக இருக்கலாம் இல்ல உங்க சொந்த ஒரு இடமா இருக்கலாம். You need to go to get your victory, my brother. அந்த இடத்துல தான் நீங்க சென்று உங்க வெற்றியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் சகோதரனே சகோதரியே. But at this time the mighty warriors of Israel are dismayed and disappointed. இந்த நேரா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முழுமையாக கலங்கி போயும் அவங்க பலனடைந்து போயிருக்காங்க. David could also become like one of them. தாவீதும் அப்படியாக ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். Or he can get up and fight. ஆனா அவன் எழுந்து அவன் சண்டை இடுகிறான். Now when he is standing there, அவன் அந்த இடத்தில் நிற்கும் பொழுது, I'm just thinking in my heart. என்னுடைய இதயத்தில் நான் யோசிக்கிறேன். I'm thinking about the stories David's father would have told David. தாவீதுக்கு அவருடைய தகப்பனார் என்னென்ன கதைகள் சொல்லியிருப்பாரோ என்று நான் பார்க்கிறேன். David's father would have told him about the victories Moses had. மோசேக்கு கிடைத்த வெற்றியை குறித்து சொல்லியிருக்கலாம் அவங்க அப்பா. He would have told him about how Joshua won many battles. யோசுவா எத்தனை யுத்தங்களை அவர் வென்றிருக்கிறார் என்று சொல்லியிருக்கலாம். He would have told him Joshua stood in that very same place and won many battles. அதே இடத்தில் நின்று யோசுவா ஜெயித்ததை குறித்து அவர் அவங்க தகப்பன் சொல்லிருக்கலாம். So I'm saying that David was highly encouraged in the Lord that time. அந்த நேரத்துல நான் சொல்கிறேன் தாவீது மிகுந்த ஒரு உற்சாகப்படுத்துற ஒரு நிலையில் இருந்திருக்கலாம். So to strengthen yourself in the Lord. அதனால் தேவனுக்குள்ளாக ஒரு பலனடைந்து Remember what the Lord has done in your life. உங்க வாழ்க்கைக்குள்ளாக தேவன் என்ன செய்தாரோ அதை நினைவுகூருங்க. You went through adversity. நீங்க ஒரு ஒரு துன்பத்துக்குள்ளாக போயிருக்கீங்க. You went through fire. நீங்க நெருப்புக்குள்ளாக போயிருக்கீங்க. You went through the waters. நீங்க தண்ணீர் மத்தியில போனீங்க. But they did not touch you. ஆனால் அது உங்களை தொடாது. But the Lord took you out from there and put you in a large place. தேவன் அதிலிருந்து உங்களை எடுத்து விஸ்தாரமான இடத்துல வைக்கிறார். And if God has done that for you, shout a hallelujah with me. தேவன் உங்களுக்கு அதை செய்திருந்தார் hallelujah என்று கூக்குரல் இடுங்க. Because this is what the Lord loves to do. ஏனா தேவன் இத தான் செய்ய விரும்புகிறார். He puts you in an adversity and pulls you out and puts you into a prosperity. ஒரு துன்பத்துக்குள்ளாக உங்களை போட்டு அதிலிருந்து தூக்கி உங்களை ஒரு விஸ்தாரமான பாதையில் வைக்கிறார். So if you're going through adversity now, இப்பொழுது ஒரு துன்பத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கீங்களா? Go through it quickly.
துரிதமாக அதல கடந்து வந்தார் because this prosperity on the other side ஏனா அடுத்த புறம் ஒரு செழிப்பு இருக்கிறது Abraham heard the voice of God ஆபிரகாம் தேவனுடைய குரலை கேட்டார் he left his ஊர் அவருடைய ஊரை விட்டு போறாரு and as soon as he leaves it, there's a famine in the land அவர் ஊரை விட்டு போன உடனே அந்த தேசத்துக்குள்ளாக he goes to the land of Egypt அவர் எகிப்துக்குள்ளாக போகிறார் the minute he goes into Egypt there's adversity in his life அவர் எகிப்துக்குள்ளாக போன உடனே அவருக்கு ஒரு துன்பம் now please understand adversity takes you into prosperity அந்த துன்பம் உங்களை செழிப்புக்கு நேராக எடுத்துக்கொண்டு போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்க Pharaoh was after Abraham's wife இப்ப பாரோன் வந்து ஆபிரகாமுடைய மனைவிக்கு நேராக Abraham went through the adversity இப்ப ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு குழப்பத்துக்குள்ளாக போகிற துன்பத்துல அந்த இடத்தை விட்டு ஓடி போறாரு ஓடி போல அந்த இடத்தை விட்டு போன பிறகு when he goes through the adversity and he comes out அந்த துன்பத்துக்குள்ளாக போயிடு மீண்டுமாக திரும்பி வரும்போது Bible says he was exceedingly rich வேதம் சொல்கிறது மிகுந்த ஒரு செழிப்பானாக மாறுகிறார் adversity takes you into prosperity இந்த துன்பம் உங்களை செழிப்புக்குள்ளாக கொண்டு போகிறது amen 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 for every david there is a goliath எல்லா தாவீதுக்கும் ஒரு கோலியாத் இருக்கிறார் for every daniel there is a lion எல்லா தானியேலுக்கும் ஒரு சிங்கம் இருக்கிறது for every shadrach meshach and abednego there is a raging fire எல்லா சாத்ராக் மேசாக் ஆபேத்னேகோக்கு ஒரு அக்கினி இருக்கிறது for a mordecai there is a haman மொர்தெகாய்க்கு ஆமான் இருக்கிறானு for the church there is a saul சபைக்கு சவுல் இருக்கார் சபைக்கு ஒரு சவுல் இருக்கிறான் for 2020 there is a corona virus 2020 க்கு கொரோனா வைரஸ் these are all adversities இதெல்லாம் நம்மளுடைய துன்பம் and it is designed by god for you to go through this adversity இது தேவனால் உருவாக்கப்பட்டது இதெல்லாம் நீங்க உருவாகும்படியாக and the beauty is the lord begins to change the circumstances and sets you on higher ground ஆனா இதில இருக்கிற அழகு என்றால் தேவன் உங்களை உருமாற்றி உங்களை மெருகேற்றி அதை இன்னொரு புறமாக எடுத்துக்கொண்டு போவார் there is a lovely english song ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு பாடல் it goes like this இது இப்படியாக போகும் even when the enemy means for evil you turn it for our good ஒரு எதிரி நமக்கு எதிராக யுத்தமாக வந்தாலோ அது நன்மையாக தேவன் மாற்றி தருகிறார் amen some of you are saying thank god pastor no it's not singing amen சொல்றீங்க சிலர் பாஸ்டர் இத பாடாம இருக்கீங்க that's such a powerful song அது வல்லமையான ஒரு பாடல் even when the enemy means for evil ஒரு உங்களுக்கு எதிராக ஒரு துன்பத்தை கொண்டு வருகிற ஒரு சத்ருவாக இருந்தாலும் god turns it for our good தேவன் நமக்கு நன்மையாகவே மாற்றி தருகிறார் for his glory அவருடைய மகிமைக்கென்று and we need to learn to follow the song and obey the song friend அந்த பாடலை நாம் பின்பற்றி அந்த பாடலுக்கு கீழ்ப்படியணும் நம்ம and god begins to use the weapons of the devil against himself அதாவது தேவன் என்ன செய்றாருனா அந்த பிசாசு கொண்டு வர ஆயுதத்தை அவனுக்கே திருப்பி விடுறாரு david took goliath's own sword and killed him தாவீதுனுடைய தாவீது வந்து கோலியாத்தினுடைய சொந்த பட்டயத்தை எடுத்து அவனையே வெற்றாரு the devil had a great secret weapon called saul இப்போ இந்த பிசாசுக்கு தாவீதுக்கு ஒரு பெரியான devil had a பிசாசுக்கு ஒரு பெரிதான ஒரு சவுலுன்னு ஒருத்த வைத்திருந்தாரு now what happened is the lord god met him இப்ப தேவன் வந்து சவுலை வந்து பார்த்தாரு and he took god's secret and he took the devil's secret weapon இப்போ அந்த பிசாசுனுடைய அந்த சீக்ரெட் வெப்பனை எடுத்து and he made him a warrior for god அது தேவனுக்கென்று அதை அந்த பட்டயத்தை மாற்றினாரு so my brother that warrior's name was paul in case you don't know what i'm talking about நான் சொல்றது உங்களுக்கு புரியும் அந்த அந்த வீரர் யார் என்றால் அது பவுலாக மாறுகிறார் so my brother my sister everybody in the bible went through a difficult time என் சகோதரனே சகோதரே இப்போ வேதத்துல காணப்படுற எல்லாரும் ஒரு பிரச்சனை கூடாத தான் போறாங்க every time they won எப்பொழுதெல்லாம் அவங்க வெற்றி பெறுகிறார்களோ they came out prosperous அவர்கள் ஒரு செழிப்பாக தான் வருகிறார்கள் look back at your own life உங்களுடைய சொந்த வாழ்க்கையை நீங்க திரும்பி பாருங்க and you will see this pattern over and over and over again இதே போல தருணங்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வருகிறதை பாப்பீங்க before any prosperity உங்களுக்கு ஒரு செழிப்பு வருவதற்கு முன்பாக there is always an adversity எப்பொழுதும் ஒரு துன்பம் இருக்கிறதை பார்க்கிறது if you are in adversity right now இப்பொழுது ஒரு துன்பத்துக்குள்ளாக நீங்க இருக்கிறீர்கள் hold on and fight the good fight அதை பிடித்துக்கொண்டு ஒரு நல்ல போராட்டத்தை because you're coming into prosperity ஏனா செழிப்புக்குள்ளாக நீங்க போக போறீங்க let me encourage you with this one with this powerful word இந்த வல்லமையான ஒரு வார்த்தையை சொல்லி I'm reading from Isaiah chapter 59 ஏசாயா 59 I'm reading a small part of that verse அந்த வார்த்தையில ஒரு சிறிய ஒரு பகுதியை படிக்கிறேன் and in the king james version it is not given the correct format ஆங்கிலத்தில்
சரியாக சொல்லல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல let me try and read it for you in both in the correct way as well சரியான விதத்துல அதை நான் படிக்கிறேன் now the bible says in verse 19 வேதம் வேதத்துல 19வது வசனத்தும் சொல்கிறது when the enemy comes in like a flood வெள்ளம் போல சத்துரு வந்தபோதும் the spirit of the lord will lift up a standard against him கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஒரு ஒரு தரத்தை அங்க வைக்கிறார் but that is not how it is in the hebrew அது எபிரேயர் மொழியில எப்படி இருக்குனா the bible says வேதம் சொல்கிறது when the enemy comes in ஒரு பிசாசு சத்துரு வரும்பொழுது like a flood the spirit of the lord raises a standard against him பிசாசு சத்துரு நம்மளை நோக்கி வரும்பொழுது கர்த்தருடைய தேவனானவர் ஒரு பெரிதான ஒரு வெள்ளம் போல அவர் எழும்பி நம்மளை உயர்த்துவார் and that comes immediately அது உடனே வருவார் like a flood is what the bible says எப்படினா ஒரு வெள்ளம் போல வருவார் என்று you go to bed and there's a flood and you don't even know what happened the flood just comes up above you நீங்க உங்களுடைய இது தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ல ஒரு வெள்ளம் வந்ததுன்னா அப்படியே உங்களை தூக்கிட்டு போயிடும் it just lifts you up you don't know how quickly a flood can come அது அந்த வெள்ளம் எப்படி வரணும் அவ்வளவு துரிதமா So the Bible says when the enemy comes in அதே போலதான் ஒரு சத்துரு உங்களை நோக்கி வரும் பொழுது the flood of god தேவனுடைய வெள்ளம் the flood of god தேவனுடைய வெள்ளம் the spirit of the lord brings the flood of god கர்த்தருடைய ஆவியானவர் அந்த வெள்ளத்தை கொண்டு வருவார் and he brings up a standard against him அவர் அதற்கு மேலாக ஒரு ஒரு தரத்தை வைப்பார் what is the standard my brother அது என்ன தரம் என் சகோதரரே the standard is the personal flag of the head of state or a member of the royal family ஒரு அந்த தரம் எப்படியாக இருக்கிறது என்றால் ஒரு உங்களுடைய சொந்த ஒரு உயர்வு ஒரு ஒரு ஐஸ்வர்யமான ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவனை போல so when the adversity comes உங்களை நோக்கி ஒரு ஒரு குழப்பம் வரும்பொழுது பிரச்சனை வரும்பொழுது the Lord begins to raise a standard தேவன் உங்களுடைய தரத்தை உயர்த்துகிறார் so let me explain to you this நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் okay the flag of the lion of judah will come up against any kind of a problem that comes your way unga valiyila devudaiya anda thoodan the lion of judah the lion of judah rajasingham when there is a problem coming against you unga pachchama oru prachane varum bodhu the lion of judah will come against it you the rajasingham adarku ediraga povar and that's what I want you to understand today adhu dhaan indriki neenga purindhu kolla vendum endru solren the lion of judah on your side unga pachchamaga andha yuda rajasingham adversaries come your way unga pachchamaga andha yuda rajasingham varum bodhu whatever comes your way friend edhella unga pakkamaga varugirado the lord god will raise a standard indha devan oru tharathai veikkirar the enemy will come I mean in any which way he wants enna puramaga anda satru varala but the power of god almighty is with you anal inda balatha devan ungalodu kuda irukkar when the adversity comes when the adversity comes ore prachane unga pakkamaga irukkum bodhu friend there is a prosperity anga oru serip irukkirathu look at your spouse right now ungalude pakka ungalude thunaye paarunga and tell them there is a prosperity coming our way namma valiyila oru serip varudun solunga because the lion of judah is risen up for you yena yuda rajasingham ங்களுக்காக எழும்பி இருக்கிறார் யூத ராஜசிங்கம் சொல்லுங்க பிரதர் யூத ராஜசிங்கம் எழும்பி இருக்கிறார் he is rising up and there is a victory for you அவர் எழும்பறார் அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார் and I want you to stand to your feet as we begin to pray இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது நீங்க எழும்பி நிற்க முடியாது because the lion of judah is visiting your home ஏனா உங்க வீட்டை இந்த யூத ராஜசிங்கம் அவர் பார்க்கிறார் there is a power and there is a victory coming upon you right now உங்க பட்சமாக ஒரு வெற்றி வருகிறது there is a joy coming for you my friend ஒரு சந்தோஷம் வருகிறது என் நண்பர்களே and you and I we are going to begin to pray நீங்க தொடர்ந்து ஜெபிங்க because when you pray நீங்க ஜெபிக்கும் பொழுது powerful things are being released in the heavenlies பரலோகத்தில் பல்லமையான கிரியைகள் ஆரம்பிக்கிறது all of india is going through an adversity right now இந்த முழு உலகமோ இந்த இந்திய தேசமோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிறது after the adversity there is a prosperity இந்த பிரச்சனைக்கு பிறகாக ஒரு செழிப்பு இருக்கிறது so bow your hearts and begin to pray அதனால் உங்கள் இதயத்தை தாழ்த்தி ஜெபிங்க there is a breakthrough coming your way உங்க வழியாக உடை தெரிகிற ஒரு அற்புதம் if you are running a business there is a victory உங்களுடைய business குள்ளாக ஒரு வெற்றி If you are about to lose your job there is a victory. நீங்க உங்களுடைய வேலையை இழந்து போனீங்கனா அங்க ஒரு வெற்றி. There is a joy coming towards you my friend. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது என் சகோதரர்களே. Like a flood. Like a flood. ஒரு வெள்ளத்தை போல. Like a flood the Lord God is going to raise his standard. ஒரு வெள்ளத்தை போல உங்களுடைய தரத்தை அவர் உயர்த்த போகிறார். Let's begin to pray. நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். And my father, என் பிதாவே, we come to your throne of grace. உம்முடைய கிருபையின் சிங்காசனத்துக்கு நேராக வருகிறோம். Each and every one of us are fighting our own battles. நாங்க ஒவ்வொருவரோ எங்களுடைய சொந்த யுத்தத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். The believer and the non-believer are fighting their battles. ஆண்டவரே, விசுவாசி அவிசுவாசி எல்லோருமே அந்த யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. And everybody in India is going through a difficult time. இந்திய தேசத்திற்குள்ளாக எல்லாரும் கடினமான பாதைக்குள்ளாக
Operate in faith. விசுவாசத்தில் செயல்படுங்க. Don't be afraid of the adversities that come your way. உங்க வழியில வருகிற பிரச்சனைக்காக பயந்து போகாதீங்க. Because it always is followed by prosperity. ஏனென்றால் அது எப்பொழுதே ஒரு செழிப்பு பின் தொடர்ந்து வருகிறதாக இருக்கிறது. Amen. Amen. If you agree with me, let me hear a loud amen. என்னோடு இணைந்து இது ஒட்டுக்கொண்டீங்கனா ஆமென் என்று சத்தமா சொல்லுங்க. Amen. So thank you for joining us today. இந்த நாள் எங்களோடு இணைந்ததற்காக நன்றி. So glad that you took part in the communion. இன்றைக்கு பரிசுத்த பந்தியில நீங்க பங்கேற்றதுக்காக நன்றி. The bank details are on the screen. Bank details screenல வருகிறது. Bring your put your tithes and your offerings because there's a victory coming your way. உங்களுடைய தசம பாகம் காணிக்கை அதில் விதைத்து விடுங்க. தேவன் உங்களுக்கு வெற்றியை தருவாராக. And my friend. என் சகோதரனே. Listen well. நல்ல கூர்ந்து One final time. கடைசியாக நான் சொல்கிறேன். Adversity. உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கும் பொழுது. It brings prosperity. அந்த துன்பத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு செழிப்பை கொண்டு வருகிறது. You see, the adversity is for the prosperity. இந்த துன்பம் ஒரு செழிப்புக்காக உண்டாகி இருக்கிறது. Say that again. I like that in Tamil. இந்த துன்பம் ஒரு செழிப்புக்காக உண்டாகி இருக்கிறது. இந்த துன்பம் ஒரு செழிப்புக்காக உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்கிறது. Wow. So an adversity for a prosperity. ஒரு இந்த துன்பம் இந்த செழிப்புக்காக உண்டாகி இருக்கிறது. Amen. 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 Bless the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாத. Amen. 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 Come on, my brother. I am blessed and I shall be a blessing. Tamil சொல்லுங்க. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பேன். Let's say this as well. இதையும் நாம் சொல்லுவோம். In my adversity there is a prosperity. என்னுடைய துன்பத்தில் ஒரு செழிப்பு இருக்கிறது. Come on, put your hands up and say that with me. In my adversity. எல்லாரும் சொல்லுங்க. என்னுடைய துன்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாகிறது. Amen. Amen. Have a great week. Have a great month. God bless you and your children as well. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கட்டும். Amen. 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 Amen.